அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஷண்முகா நிர்வாகத்தினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பேசுகிறேன். இன்று கல்வி அமைச்சின் உத்தரவுக்கு அமைய கடமை பொறுப்பேற்க சென்ற என்னை கடமையை பொறுப்பேற்க விடாது, கையெழுத்து விடாமல் செய்து என்னை வெளியில் இருத்தி வைத்து விட்டு வெளியில் இருந்த ஆட்களை வரவழைத்து என்னை தாக்கி இன்று வைத்தியசாலையில் என்னை கொண்டு வைத்திருக்கிறார்கள். இதற்கான சரியான தீர்வு வர வேண்டும். என்னால் அதிகமாக பேச முடியவில்லை. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னை கடுமையாக தாக்கியுள்ளார்கள். எனது உரிமைக்காக போராடி வழக்கு தீர்க்கின்ற நிலையில் கல்வி அமைச்சும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் எனக்கு தீர்ப்பு தரும் தருவாயில் இவர்கள் இவ்வாறான ஒரு குழப்பகரமான நிலையை ஏற்படுத்தி தங்களை சிறந்தவர்கள் என நிரூபிக்க வைக்கிறார் ஆயத்தமாகின்றார்கள். நான் எவரையும் தாக்கவும் இல்லை, இவருக்கு இடையூறும் செய்யவும் இல்லை. நான் எனது கடமையை பொறுப்பற்ற சென்றது மாத்திரமே நான் செய்தது. இன்று அந்த பாடசாலை நிர்வாகமும் பாடசாலை சமூகமும் ஒரு கல்வி கற்ற சமுதாயம் போல் நடைபெறாமல் மேலும் மேலும் இனவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழியை தீர்ப்பதற்காக காத்திருந்து இன்று என்னை அவர்கள் பழி தீர்த்துவதற்கான ஆயுதமாக என்னை பயன்படுத்தி இன்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நிலைக்கு தள்ளியுள்ளார்கள். இதற்கு முஸ்லீம் சமுதாயம், கல்வி சமுதாயம், கல்வி அமைச்சர் சரியான தீர்வினை தர வேண்டும்.